இந்தியாவின் பி எஸ் ஐம்பத்தி ஐந்து ராக்கெட் இன்று மதியம் சிங்கப்பூரின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் டெலியோஸ் இரண்டு மற்றும் ஒரு செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து இது இன்று பிற்பகல் மணி இரண்டு பத்தொன்பதுக்கு ஏவப்பட்டது டெலியோஸ் இரண்டுடன் சிங்கப்பூரின் லியூம் லைட் நான்கு என்ற மற்றொரு சிறிய செயற்கைக்கோளும் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது

சிங்கப்பூரின் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்ப முகமை தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து இதனை உருவாக்கியுள்ளது லியூம்லைட் நான்கு செயற்கைக்கோள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஆராய்ச்சி பணிகளுக்கானதாகும் இன்றைய பிஎஸ்எல்வியின் எஸ் விண்வெளி பயணம் முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியிலானதாகும் பிஎஸ்எல்வியின் இன்றைய பயணம் இதன் ஐம்பத்தி ஏழாவது பயண திட்டமாகும் டெலியோஸ் ஒன்று செயற்கைக்கோள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பரில் பிஎஸ்எல்பி மூலம் ஐநூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயர வட்டப்பாதையில் செலுத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது